ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்றைக்கி கலந்தீஸ் சேனலில் நாட்டுக்கோழியில் சிக்கன் சுக்கா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சுக்கா வறுவல் பார்த்துருப்போம். இது வந்து கொஞ்சம் செமி கிரேவி, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கிரேவியில் நம்ம வந்து சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடக்கூடிய மாதிரி செய்யக்கூடிய ஒரு சுக்கா கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாஃப் கேஜ் குவான்டிட்டி உள்ள சிக்கன் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி தண்ணியை ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த எடுத்துருக்க சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள். நம்ம வாஷ் பண்ணுறக்கு மஞ்சள் தூள் போட்டாலும் இப்போ மேரினேட் பண்ணுறப்போ மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தூள். காரம் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் அது அவங்கவுங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கூட கொஞ்சம் குறுமிளகுத்தூளும் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறமா கொஞ்சம் சிக்கன் மசாலா. இதெல்லாம் சேர்த்தப்புறமா கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ். ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து நீங்கள் வெளியில் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், நல்ல தின்னாக வெட்டின பெரிய வெங்காயம் வந்து கடைசியில் மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டோம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், நம்ம நார்மலாக சமைக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த நம்ம உள்ளே போட்ட மசாலா எல்லாமே வந்து இந்த சிக்கனில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். இப்படி பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு டைம் இருந்தால் ஒரு 2-3 ஹவர்ஸ் கூட நம்ம வந்து ஊற வைக்கலாம். டைம் இல்லைனா ஒரு அரை மணி நேரமாவது கடைசிக்கு ஊற வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து இப்போ இதை பிராய்லர் கோழியில் நம்ம சமைக்கிற மாதிரி இருந்தால் இது அப்படியே ஒரு நல்ல ஒரு கனமான அடிகனமான பாத்திரத்தில் இந்த மேரினேட் பண்ண சிக்கனை உள்ளே போட்டு கப்புன்னு ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா இடையில நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க. தண்ணியே தெளிக்காமல் வந்து குக் பண்ணுறப்போ அந்த மூடி வைக்கிறப்ப உங்களுக்கு அந்த கப்புன்னு அந்த ஆவிலே வந்து நல்லா வேந்துடும். அது வந்து நம்ம பிராய்லர் கோழி வந்து சீக்கிரமாக வேகும். ஆனால் நான் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சா கூட வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. அதனால் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வந்து இதை குக் பண்ணிடலாம். நான் வந்து இங்கே 1 மணி நேரம் அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சிக்கனை உள்ளே போட்டு கொஞ்ச நேரம் நல்லா பெரட்டி விடுங்க. நாட்டுக்கோழி வந்து நம்ம நார்மலாக பேன்லேயும் போட்டு வச்சா ரொம்ப டைம் ஆகும் வேகிறதுக்கு. அப்படி வெந்தால் கூட அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. அதனால் ஒரு 2 விசில் ப்ரெஷர் குக்கரில் விட்டு நிறுத்துனீங்கன்னா சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பெரட்டி விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா சிக்கன் வந்து அது எண்ணெயோட ஒரு 5 நிமிஷம் நல்லா நல்ல வதக்கின அப்புறமா லைட்டாக, ஏன்னா குக்கர் மூடி வைக்கிறப்போ உங்களுக்கு சுத்தமாக தண்ணி இல்லைன்னா பிடிச்சிரும். அதனால் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இது வந்து நாட்டுக்கோழிக்கு இப்படி செய்கிறப்போ உங்களுக்கு கிரேவியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் பாருங்கள், ஒரு 1/2 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது, அப்போ அது குழம்பு மாதிரி ஆயிரும். லிட்டு போட்டு 2 விசில் போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா எலும்பும் ரொம்பலாம் நுணுங்கிரும், கரைஞ்சி போயிடும், சிக்கன் வந்து சாப்பிட முடியாது. ஸோ 2 விசில் விட்டு நிறுத்தியாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி 1/2 கப் தான் ஊற்றணும். ஸோ இந்த அளவுக்கு தான் குழக்கொழான இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இன்னுமே இது ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். நான் கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் வேணும், அதனால் ஒரு 5 நிமிஷம் இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா மேலே வந்து மல்லி இலையெல்லாம் போட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நம்ம பேனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி அந்த மாதிரிலாம் எந்த ப்ரொசீஜருமே இல்லை. நீங்கள் பாத்திரத்துலேயே எல்லாமே கலந்து வச்சுட்டு நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா, டைம் இருந்தால் 2-3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு கலந்து ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த சிக்கனில் இறங்கிடும் அந்த மசாலா.
சமைக்கிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கலந்தீஸ் சேனலில் செஞ்ச சிக்கன் ரெசிபிஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், அந்த ரெசிபிஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கலந்தீஸ் சேனலோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.